ஹலோ விவர்ஸ், மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். தம்ப்நெயிலில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு யாரு என்னங்கிற விளக்கம் பற்றி எல்லாம் இப்போ ரொம்ப விளக்கமாக பார்க்காம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இனமென்று மொழியென்று இல்லாத கலைதானே சங்கீதம். இது எவ்வளோ உண்மையான வார்த்தை தெரியுமா? இந்த பொண்ணு பேர் நாசியா ஹாசன். நம்ம இந்தியாவில் இருந்தாலும் கூட இவங்க நமக்கு ஆப்போசிட் நாடான ஒரு நாட்டில் பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் இஸ்லாமிய மதம். இஸ்லாமிய மதத்தில் பிறந்து பாப் இசையில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பொண்ணு பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த பொண்ணு அந்த ஹிட்டான ஒரு பாட்டை பாடி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சப்போ இவங்களுக்கு வயசு வெறும் 14 வயசு தான். இந்த பாட்டில் வர்ற மியூசிக்கை மிஞ்ச இது வரைக்கும் எந்த பாட்டிலையுமே இடம் கிடையாது. இந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்லை. பட் இந்த பொண்ணை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இவங்க ஒரு பாடகி, கவிஞர், வக்கீல், பொதுநல விரும்பினம். இவங்களுக்கு பன்முகத்தில திறமையாளராக இருந்தாங்க. இருந்தாலும் கூட பாடகியாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. வெறும் 14 வயசில் இவங்க பாடின பாட்டை பல பேர் பாட ட்ரை பண்ணாங்க, ஆனால் பாடகி உருவாகலை. அதுக்கு பதிலாக பாடகியாக பிறந்தாங்கன்னு தான் சொல்லணும். இவங்களை பற்றி விளக்கமாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வெறும் 14 வயசில் பாடின இந்த பாட்டை இப்போ கேட்கலாம். जाए, आहा बात बन जाए।
இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டிங்களா? எவ்வளோ அழகான பாட்டு இல்லை. ஆனால் இந்த பொண்ணை பண்ண கவர் சாங் தான் இது. இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.